அன்பு நேயர்களே வணக்கம். சிலர் துன்பப்படுகின்ற பொழுது ஜோதிடரிடமோ இல்லாட்டி போனால் ஒரு கோயிலில் குறி சொல்கிறவரிடமோ போய் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது செய்வினை இருக்கா, யாராவது ஏவல் செஞ்சுருக்கிறாங்களா, இதில் தப்பிக்கிறதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது சொன்னார், இந்த ஏவல் பரிகாரம் அப்புறம் தப்பிக்கிறது அப்புறம் செய்வினை இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப நுட்பமான ஒரு சாத்திரத்தினுடைய உட்கருத்தை நுணுகி புரிந்து கொண்டால் இந்த சந்தேகம் நமக்கு வராது. சில பேர் ஏன் அப்படி இருக்கிறாங்க, நேற்று பெரிய நல்லா இருக்கிறவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களே, தன்னிலே மறந்து பேசுகிறார்களே, ஏன்னா அதெல்லாம் இருக்குது. ஒரு செயலை இன்பர்ஃபெக்டாக இல்லை சுயநலத்தோடு செய்கின்ற பொழுது அதற்கான பலன் கிடைத்துவிடும். அப்போ செய்வினை என்பதற்கு என்ன விஷயம் என்று சொன்னால், யாரோ செய்த வினைன்னுட்டு ரொம்ப பேர் எடுத்துக்கிறாங்க. நம் வினை, நாம் செய்த வினைக்குத்தான் செய்வினைன்னு பேர். நம்ம தப்பாக ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டா பெரும்பாலும் அதனுடைய விளைவுகள் தப்பாக இருக்கும். நம்ம கிட்ட நல்ல சக்தி கெட்ட சக்தி என்று ரெண்டு சக்தியும் இருக்குது. ஒருவன் வெளியிலே இருந்து நம் மீது பொறாமைப்படுகிறான், கெட்ட சக்தியை நம்ம பண்ணுறான்னு சொன்னால், நம்ம அதற்கான பலத்தோடு இருந்தால் அந்த ஏவலோ அந்த கெட்ட சக்தியோ நம்மிடத்திலே செல்லுபடியாகாது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். எவன் ஒருவன் தினசரி தன்னுடைய குல தெய்வதையோ இல்லாட்டி தன்னுடைய இஷ்ட தேவதையோ மனதார விரும்பி தன் மனதிலே வைத்து கொண்டு வழிபாடு செய்கின்றானோ உபாசனை செய்கின்றானோ அவர்களை ஏவலோ செய்வினையோ ஒன்றும் பண்ணாது. ஆனால் அவர்கள் செய்த வினை இருக்குதுல்லவா, ராவணன் சொல்கிறான் எனக்கு இப்படி இந்த கஷ்டம் எதனால் வந்ததுன்னு சொல்கிறான், யான் செய்வினை என்கிறான், நான் செய்த காரியத்தினாலே எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வந்தது, இதற்கு வேறு யாரும் காரணம் கிடையாது. அதனால் செய்வினை என்பது நம்முடைய செயல்களினாலே வருகின்ற எதிர்வினை. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கஷ்டங்களிலே இயல்பாக வரக்கூடிய நம்ம பூர்வீகத்திலே செய்த வினைகளின் பயனாக வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு கஷ்டங்கள்னுட்டு ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி அல்லது அதை சப்ரஸ் பண்ண முடியாமல் அது மேலும் மேலேயும் கூட பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி நம்ம சில காரியங்களை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் செய்வினைங்கிறது. நம்ம செய்த வினைன்ற அர்த்தம், ஏற்கனவே செய்த வினை. செய்வினைங்கிறது ஒரு வினையச்சம்னுட்டு சொல்லுவாங்க, ஏற்கனவே செய்த வினை. இப்போ செய்து கொண்டிருக்கிற காரியம் நம்ம கேட்குறோம் இல்லையா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், செய்யக்கூடியாத காரியத்தை செய்கிறான்னுட்டு அர்த்தம். எப்போ ஒருவனுக்கு கெட்ட நேரம் வரும் அப்படின்னு சொன்னால், வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் தப்பு, எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் தப்பு, இது ரெண்டும் மனுஷனுக்கு தப்புங்கிறார். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் தப்பு, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் தப்பு. ஆக இதுதான் வந்து இந்த செய்வினையினுடைய அடிப்படை. அது என்ன பண்ணும்னு சொன்னால், விரும்பாத ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய வைக்கும், கம்பல்ஷனை கொடுக்கும். சரி, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம், நம்ம வந்து ஏற்கனவே பழைய பிறவியிலே என் செயலால் ஆவது இனி யாதொன்றுமில்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன், இந்த பிறவியிலே நான் ஒன்றும் பண்ணலை, முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து முண்டதுவேன்னு சொல்கிறாரு, அப்படி சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பதில், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, ஆனால் எப்பயோ எந்த பிறவியிலேயோ செய்தது இந்த பிறவியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தானே ஒருவன் மிகுந்த கஷ்டத்தில் பிறக்கிறான். ஏன்னா அவன் கையில் இல்லை, அவன் கையில் இருந்தால் அவன் வேறு மாதிரி இல்லைல பிறப்பான். அதாவது ஏற்கனவே அவன் செய்த வினைகளினுடைய அடிப்படையிலே பிறவிகள் அமைகின்றன என்பது இது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஒரு குழந்தை இப்படி பிறகுது, ஒரு குழந்தை அப்படி பிறகுது, கருப்பாக பிறகுது, சிவப்பாக பிறகுது, குள்ளமாக பிறகுது, மன வளர்ச்சி குன்றி பிறகுது, ஏன்னா ஏதோ ஒரு தப்பு. ஆனால் அதை சரி பண்ணிக்க முடியும், வாழும் வாழ்க்கையில் சரி பண்ணிக்க முடியும். அதுதான் சொல்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்வார், விழுந்த காடு முன்னு பின்னாக இருந்தால் கூட ஆடுற ஆட்டத்தினாலே ஜெயிப்பவன் உண்டு என்பார். இப்போ கொடுக்கப்பட்ட கருவி கலைபரங்களினாலேயும் பிரார்த்தனையினாலேயும் நம்ம நம்முடைய தோஷங்களை நீக்கிக் கொள்ளலாம். அது செய்வினை. செய்வினைங்கிறது ஏற்கனவே செய்த வினை, அது ரொம்ப முக்கியம். அதுதான் அர்த்தம், இது கர்மான்னுட்டு அர்த்தம் செய்வினை என்பது. அது எப்படி தெரியும், ஒருவனுடைய செய்வினை எதை செஞ்சாலும் அவன் வந்து சரியா இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா, ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு சந்திரன் கெட்டுவிட்டால், சந்திரனுங்கிறது புத்தி காரகன் என்று சொல்கிறோம், சந்திரன் கெட்டுவிட்டால் அவன் ஆசிலேஷன் மைண்டோட தான் இருப்பான். செய்வினை என்பது எந்த செயலும் ஸ்திரமாக செய்யாதவன், யாரோ சொல்கிறத செய்கிறவன்,
தன்னுடைய கட்டுப்பாட்டு இல்லாதவன் என்று அர்த்தம். சந்திரன் எந்த ஒரு ஜாதகனுக்கு கட்டுப்பாட்டிலே இல்லாமல் அது கெட்டு விடுகிறதோ, கெட்டு விடுகிறதுனா சந்திரன் ராகுவோடு சேருவது, சந்திரன் சனியோடு சேருவது, சனியாலே சந்திரன் பார்க்கப்படுவது, இவைகளெல்லாம் ஒரு ஜாதகத்திலே இருந்தால் பூர்வ வினைகள் வேலை செய்கின்றன என்று அர்த்தம். அதுக்கு தான் செய்வினைன்ட்டு பேர். அப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா மனம் அவன் கட்டுப்பாட்டிலே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான், அதுக்கு பரிகாரம் இருக்கா? நிச்சயமாக பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? அழகான பாடல்கள். நமக்கு இந்த பாடல், எந்த செய்வினை இருந்தாலும் சந்திர பலம் கூடி அவர்களுக்கு நல்ல அற்புதமான வாழ்க்கையை தரும். அந்த இடத்துல விதியினுடைய கரங்கள் கொஞ்சம் கீழே வந்து மதியனுடைய கரங்கள் முன்னே இருக்கும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலையிலே விளக்கேற்றி வைத்து இந்த பாடலை சொல்ல வேண்டும். என்ன பாடல்? இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க. சொற்றுணை வேதியன் சோதி வானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ, கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இந்த பாடல், கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சிலும், அவரை தூக்கி கடலை தூக்கி போடுறாங்க, சுண்ணாம்பு கலவையில் தூக்கி போடுறாங்க அப்பர் திருநாவுக்கரசரை. அப்போ அவர் இறைவனை சரணடைகின்றார். ஏன்னா இது வேற யாராலையும் தீர்க்க முடியாது. ஒரு அற்புதமான பாடல் இருக்குது, குலசேகர ஆழ்வானுடைய பாசுரம். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரை குழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே, அரிசினத்தால் இன்றதாய் அகற்றிடனும் மற்ற அவள் தன் அருள் நினைந்து அழுங்குழவி, அதுவே போல் இருந்தேனேங்கிற. ஒரு அம்மா எவ்வளவுதான் குழந்தைய தப்பு செய்கிறா அப்படின்ட்டு அடித்தாலும் கூட இந்த குழந்தை அடுத்து விட்டு அம்மாவை போய் கட்டி பிடிக்காது, அதுகிட்ட போய் சேலையை பிடிச்சிக்கிட்டு அழாது. எங்கே வரும், யார் அடித்தாங்களோ அந்த அம்மாவையே போய் காலை பிடிச்சிக்கிட்டு அழும், தூக்க மாட்டாளான்னு அவளுடைய அருளை நினைக்கிறா இல்லையா. அந்த மாதிரி இருக்கணும். இந்த பாடலை விளக்கு வைத்து சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் பழவினைகள் தீரும், நுகர்வினைகள் நல்ல முறையிலே இயங்கும், எதிர்வினைகள் நம்மை அணுகாமல் இருக்கும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.